I'm sure she'll be marking this day along with the other numbers she's been marking, one day definitely to remember. On to news that's not been keeping the opposition too happy. The power cuts issue today rocked the Tamil Nadu Assembly, which led to the walkout by the opposition parties. During the zero hour, a special call attention motion was taken up for discussion over the increased power cuts in the state. The AIADMK accused that due to the frequent power cuts, farmers, industrialists, public and especially school children have been severely affected, that too with the exam season around. The CPM members who attended the assembly wearing black to condemn the government over this issue demanded a white paper to be tabled in the house. In reply, Law Minister Durai Murugan assured that the government is taking all necessary steps to resolve the situation in the state and said that the power shortage will be meted out at the latest. Dissatisfied by the minister's reply, the AIADMK, the left parties and the MDMK staged a walkout. தொழிற்சாலைகள், விவசாயிகள், பொதுமக்கள், சிறு குறு விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிக்கின்ற அளவிற்கு தொடர்ந்து மின்செற்று மின்வெட்டு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை இந்த கையாளாகாத அரசு தடுக்க முடியவில்லை. இந்தியாவிற்கே வழிகாட்டி என்று வாய்கிழிய பேசுகிற இவர்கள் மின்வெட்டிலும் வழிகாட்டியாக இவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாடு புரிந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஏற்கனவே சட்டமன்றத்தில் 2010 நிச்சயமாக மின்சார வெட்டே இருக்காது என்று மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தமிழக மக்களுக்கு மின்சார வெட்டு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே கேட்டோம். அதற்கு மாநில அமைச்சர் அவர்கள் முறையான பதில் தெரிவிக்காதன் காரணமாக வெள்ளை அறிக்கை மின்சார வெட்டு ஏன் தொடர்கிறது என்பது குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த வெளிநடப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். The Patali Makkal Katchi also staged a walkout. They condemned the alleged police atrocities against their party men in Pennagaram constituency. During the zero hour, the PMK floor leader GK Mani wanted this issue to be discussed on the floor of the house, for which the speaker denied permission. The proceedings of the house were disrupted by the PMK members, and after a strong objection was raised by the DMK ministers, the speaker categorically denied permission, which led to the walkout by the PMK. அதிகாரிகள் துறையாக கூலிப்படையாக செயல்படக்கூடிய நிலைக்கு காவல்துறை மாறி இருப்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இதை இங்கே நான் கொஞ்சம் காட்டமாக சொன்னேன். இது சட்டமன்றத்தில் காவல்துறைக்கு பொறுப்பேற்று இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்து கொண்டு போகணும்னு சொல்லி ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து இந்த பிரச்சனையை கிளப்பணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை இப்படிலாம் செயல்பட்டுருக்காங்க. நீங்கள் தான் பொறுப்பு. இதை நீங்கள் இதை முடிவெடுக்கணும்னு சொல்லி அலுவலுக்கு ஒதுக்கப்படாத நேரம் ஜீரோ அவரில் பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்குறோம் தரல. ஆனால் எல்லா கட்சிக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. நீ என்ன பிரச்சனையை சொல்கிறீங்க, என்ன பிரச்சனையை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வாய்ப்பும் தரலை, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கல, எவ்வளோ நேரம் ஆனாலும் மறுக்கிறாங்க. இதிலேருந்து என்னன்னு காவல்துறை தான் கீழே ஒருதலைப்பட்சமாக நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால் சட்டமன்றத்திலேயும் ஒருதலைப்பட்ச நடவடிக்கை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரபட்சம். இதை கண்டித்து தான் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம். The Tamil Nadu government today said it was taking fast action to address the issue, even as it sought to take solace from the fact that Tamil Nadu is fared better than the neighbouring Andhra Pradesh and Karnataka on the power front. Replying to a call attention motion brought in by opposition parties, Durai Murugan said that the situation was worse in Andhra Pradesh and Karnataka. The minister admitted that the state is suffering from power cuts, with the peak demand around 11,000 megawatts and the shortage is being over 3,500 megawatts. The Law Minister Durai Murugan ensured to bridge the demand-supply gap on power. இந்த பற்றாக்குறைகளை போக்குவதற்கு அரசு எல்லா விதமான முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. பருவமழையை நம்பியே நாம் சில நேரங்களிலே குரல் மின்சாரத்தை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே மத்திய தொகுப்பிலிருந்து மேலும் மின்சாரத்தை பெறுவதற்கும் அதே நேரத்திலே அனல் நிலையங்களில் இருக்கிற மின்சாரத்தை உற்பத்தியை பெருக்குவதற்கும் வேகமான முயற்சியை இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது.
Meanwhile, the Congress legislators today thanked the DMK government for not releasing live convict Nalini Sriharan. Speaking on the general debate on the budget, senior Congress member Jayakumar praised the DMK government for its move to deny the early release of Nalini. The Prison Advisory Board had earlier decided against the premature release of Nalini Sriharan, the accused in the Rajiv Gandhi assassination case. She has served 19 years in prison already. In other news making the headlines, it was meant to be a sensational escape for six Lankan Tamil refugees, but little did they know they would end up in the middle of nowhere in the Indian Ocean before being eventually rescued. NDTV Hindu's ground report from Rameshwaram and Karur shows that all is not well within the secretive confines of more than 115 refugee camps across Tamil Nadu. Six Lankan Tamil refugees after being apprehended by the police. Trying to escape from a country, they sought refuge in, back to their motherlands, which they left for fear of their lives. A journey that almost cost them their lives. The escape was meticulously planned by the six men living in four different camps. The meeting point, Rameshwaram. From where they set off on a perilous journey to Jaffna across the Park Straits, a destination they could never reach, stranded in the middle of nowhere for 3 days. An escape plan that went horribly wrong. Back in Rameshwaram, their desperation to get back to their motherland falls on deaf ears. NDTV Hindu's ground report from one of the refugee camps in Karur explains just why these men no longer feel safe in India. There are fears that they are being targeted and discriminated against by the government. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போனாக்க ஏன் கொடுக்குறதை தின்னுட்டு உங்களுக்கு இருக்க முடியலையா, நாங்கள் பிச்சை காசு போடுறோம் அதை தின்னுபிட்டு உங்களால் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுகிறாங்க. Selectively targeted, repeated victims of state brutality in Sri Lanka, fleeing persecution in one country only to face discrimination in the other. This escape attempt may have been doomed, but the underpinnings of such an attempt are clear. Dying like a man in Sri Lanka or living like an animal in India. It seems there's not much to choose from for the thousands of refugees across the state. With Ravi in Rameshwaram, this is Sai Manish for NDTV Hindu. Well, still ahead, Sania Mirza stands by her man through rough and tough times. That's coming up in a moment.